ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது, போன வீடியோவில் ஒர்க் அவுட்டுக்கு ஒரு மூணு சம் கொடுத்துருந்தோம், அதோட சொல்யூஷன் பார்க்கலாம். அதுக்கப்புறம் ஒரு ட்ரிக் பார்க்கலாம், அது யூனிட் டிஜிட் ஃபைவ்ல முடிகிற நம்பர்ஸ்க்கெல்லாம் ஸ்கொயர் கண்டுபிடிக்கிறது எப்படி அப்படிங்கிறத பற்றி ஒரு ட்ரிக் பார்க்கலாம். அது முடிச்சுட்டு நம்ம சம்குள்ளே போயிடலாம். அப்போ வாங்க ஃபஸ்ட்டு ட்ரிக் பார்த்துடலாம். இப்போ 25 × 25 எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, 2க்கு அடுத்த நம்பர் 3, 2 × 3 = 6, 5 × 5 = 25. 25 ஸ்கொயர் பார்த்தீங்கன்னா 625. அதே மாதிரி 115 × 115, அதாவது 115 ஸ்கொயர் பார்க்குறோம். 11 × 12, 11² = 121, ப்ளஸ் இன்னொரு 11 ஆட் பண்ணிக்கோங்க, 132. 5 × 5 = 25. இதா 115 ஸ்கொயர். அடுத்து 235 × 235, 23 × 24, 23 ஸ்கொயர் பார்த்தீங்கன்னா 529. 529 ப்ளஸ் இன்னொரு 23 ஆட் பண்ணிக்கோங்க, 552. 5 × 5 = 25. நீ செக் பண்ணி பாருங்க, இதுதான் உங்களோட ஆன்சரா இருக்கும். இப்போ 235 ஸ்கொயர் வந்து 55 × 225, இதுதான் உங்களோட ஆன்சர். இதே மாதிரி 10,000 வரைக்கும், அதுக்கப்புறமும் வேணாலும் நீங்க போடலாம். 3 டிஜிட் மல்டிபிளிகேஷன் வச்சு நீங்க போடலாம். இந்த ஆன்சர் கரெக்டா வரும். யூனிட் டிஜிட் ஃபைவ்ல முடியிற நம்பரை இந்த முன்னாடி இருக்க நம்பருக்கு அடுத்த நம்பர் என்னன்னு பாருங்க. 11 அடுத்து 12, 23 அடுத்து 24, 23 × 24, 11 × 12. இதே மாதிரி நீங்க எல்லா நம்பருக்கும் போட்டு பார்க்கலாம், ஆன்சர் கரெக்டா வரும் கண்டிப்பா. ஃப்ரெண்ட்ஸ், இப்ப நம்ம அடுத்து சம்குள்ள போயிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்ப நம்ம அடுத்து ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்க. பாயிண்டிங் டு எ போட்டோகிராஃப், அஞ்சலி செட், ஹி இஸ் தி சன் ஆஃப் த ஒன்லி சன் ஆஃப் மை கிராண்ட் ஃபாதர். ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் பார்ப்போம். அஞ்சலியுடைய கிராண்ட் ஃபாதருடைய ஒன்லி சன்னுடைய சன், ஒன்லி சன், ஒரே பையன் தான். இதுதான் அந்த பையன், ஹி. யாரு? இந்த பொண்ணுடைய, அஞ்சலியுடைய, சாரி, அஞ்சலியுடைய கிராண்ட் ஃபாதர் அப்படின்னா ரெண்டு பேரும் பிரதர் அண்ட் சிஸ்டர். அந்த பையன் வந்து ஹவ் இஸ் த மேன் இந்த போட்டோகிராஃப் ரிலேட்டட் டு அஞ்சலி பிரதர். உங்களோட ஃபர்ஸ்ட் அமௌண்ட் ஆன்சர். அடுத்து செகண்ட் க்வெஸ்சன் பார்க்கலாம். ஏ சன் பி இஸ் மேரிட் வித் சி. ஏ உடைய சன் பி இஸ் மேரிட் வித் சி. அப்ப சி வந்து லேடியா தான் இருக்கணும். ஹூ சிஸ்டர், அதாவது சி உடைய சிஸ்டர் டி. Sister B is married to E. Married to E, the brother of B. இவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா B. B-யும் E-யும் brother. How is D related to A? How is D related to A? இவங்க ரெண்டு பேரும் பிரதர்னா, இவங்களுக்கு வந்து ரெண்டு பேருமே பசங்க தான், ரெண்டு பேருமே மருமக தான். அப்போ ஹவ் இஸ் டி ரிலேட்டட் டு ஏன்னு கேட்டிருக்காங்க. டி வந்து டாட்டர் தான். அடுத்து தேர்ட் க்வெஸ்சன் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சிம்பிள் டினோட் பண்ணி வர க்வெஸ்சன் இது. F is the mother of K. Which of the following means F is the mother of K? First option A work out. F3, M5, K. F3 பார்க்கலாம். F is the wife of M. F is the wife of M. M வந்து ஹஸ்பண்ட். M5K
M is the father of K. Which of the following means F is the mother of K? அப்ப இதுதான் இது ஃபர்ஸ்ட் ஆப்ஷனே கரெக்டா இருக்கு F வந்து மதர் கேக்கு அப்போ ஆப்ஷன் ஏ இஸ் கரெக்ட் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் உங்களுக்கான ஒர்க் அவுட் கொடுத்த மூணு செம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுக்கான ப்ரீவியஸ் வீடியோஸ் அதாவது பிளட் ரிலேஷன் டாபிக்லயே ப்ரீவியஸ் வீடியோஸ் எல்லாம் பார்க்கணும்னா அதனோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன் அதை பாருங்க அதே மாதிரி ட்ரிக்குக்கான கண்டினியூஷன் இதுக்கு முன்னாடி ஒரு ஃபைவ் ட்ரிக்ஸ் முடிச்சிருக்கோம் வேற வேற வீடியோஸ்ல அதனோட லிங்கையும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன் அதை பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க கீப் சப்போர்ட்டிங் ஃப்ரெண்ட்ஸ்